உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. மாற்று மதத்தினர் இந்து கோயில்களில் உள்ள கொடிமரத்தை தாண்டி உள்ளே செல்லக்கூடாது என்றும், நாத்திகர்களும் அந்த கொடிமரத்தை தாண்டி செல்லக்கூடாது என்றும் அறிவிப்பு வந்திருக்கிறது. மாற்று மதத்தினர் ஏதோ விருப்பத்திற்காக அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கடவுள் மீதோ மதத்தின் மீதோ ஏதோ ஐயம் ஏற்பட்டு வேறு மதங்களில் உண்மையான கடவுளை அறிந்து கொள்ள முடியும் என்ற ஆர்வத்தில் இறையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வருகிறார்கள். அவர்களை தடுப்பதென்பது எது இயற்கைக்கு முரணானது, அது பிழையானது, அதை செய்யக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்றுவது தவறு என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது, பலரும் சொல்கிறார்கள் அது சரிதான். அதே போல் ஒரு மதத்தில் இருப்பவர் அந்த மதத்தை விருப்பமில்லாமல் வேறு மதத்திற்கு மாறுகிறார் என்பதல்ல பொருள். அவருக்கு அந்த கடவுள் மீது ஏதாவது தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லையெனில் அதைவிட கூடுதலாக வேறொருவர் சொல்லால் வேறொரு மதத்தில் இருந்தால் வேறொரு கடவுளின் பெயரால் அறிந்து கொள்ள அவர் விரும்பலாம். ஆகையினால் அவர் கோயிலுக்கு வருகிறார். அவரை தடுப்பது குற்றம், அதை செய்யக்கூடாது. அடுத்ததாக, நாத்திகர்கள் என்போர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். உண்மையில் அவர்கள் கடவுள் இல்லை என்பதை உளப்பூர்வமாக சொல்கிறார்களா? கடவுள் என்றால் என்ன என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்களும் அருளாளர்களும் என்ன சொல்கிறார்கள்? கடவுள் என்பது இன்று நாம் பார்க்கக்கூடிய மனித உருவில் இல்லை. இறை என்பதற்கு இறைவனுக்கு இறைக்கு உருவம் இல்லை. அது ஒளி வடிவமாக இருக்கிறது, அது ஒரு சுடராக இருக்கிறது, அது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதற்காக தத்துவங்களாக அவற்றை மனித உருவில் வடித்திருக்கிறார்கள். இது தொடக்க நிலையில் உள்ளவர்கள் நம்மை போலதான் இறைவனும் இருக்கிறார் என்று எளிமையாக இறையை அறிந்து கொள்ள அணுகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று தத்துவங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதையே நம்பிக்கொண்டு இதுதான் இறை என்று காத்து கொண்டிருந்தால் இறையை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இறையோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நன்மை பயக்காது, மேன்மை தராது. அவர்களெல்லாம் இறை நிலையாய் நாமும் அடைய வேண்டும், இறை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவோர், இறை என்பது அது ஒரு பேராற்றல், அதற்கு உருவம் இல்லை, அது ஒரு ஒளி வடிவமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாத்திகர்கள் கடவுள் மறுப்பு என்று வந்துவிட்ட பிறகு அவர்கள் உள்ளே வர மாட்டார்கள். அதற்கு மீறி அவர்கள் வந்தால் வந்துவிட்டு செல்லட்டும். அவர்களால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை செய்யலாம். இதற்காக ஒரு சட்டத்தையே போடுவது என்பது அது முறையாக இருக்காது. உண்மையில் சட்டம் எதற்கு போட வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிற்குள் பிற மொழியைச் சேர்ந்தவர்கள் அண்டை நாடுகளிலிருந்து பக்கத்து தேசங்களிலிருந்து இங்கு சாறை சாறையாக அணி அணியாக வந்து குவிகிறார்கள். அவர்கள் வெறும் வயிற்று பிழைப்புக்காக மட்டும் வரவில்லை, அவர்கள் வெறும் கூலி தொழிலாளியாக மட்டும் வரவில்லை. இன்று பல்வேறு அரசு பணிகள், குறிப்பாக மத்திய அரசு பணிகளிலெல்லாம் பெருவாரியாக தமிழர்களை விட பிற மொழியாளர்களே அமர்த்தப்படுகிறார்கள். இது திட்டமிட்டு செய்கிறார்கள். மேலும் ஒரு நாட்டிலிருந்து பக்கத்து அண்டை மாநிலங்களிலிருந்து மக்கள் பஞ்சம் விளைக்க வருகிறார்கள் என்றால் அந்த மாநிலத்தில் அரசுகள் இல்லையா, அங்கு ஆட்சியாளர்கள் இல்லையா? அவற்றுக்கும் சேர்த்து தானே இந்திய அரசு நம்மிடமிருந்தும் வரி வசூலிக்கிறது. அதிகமான வரியை வசூலித்து கொண்டு முறையான வரி திரும்ப செலுத்துவதை கூட நமக்கு அது கொடுக்கவில்லை. அவ்வாறு இருக்கும்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை சரி செய்து தர வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை சரி செய்து தர வேண்டும். அதை விட்டுவிட்டு கூலிகளாக இங்கு வருகிறார்கள் என்று சொல்லி சொல்லி
தமிழர் நிலத்தை பிற மொழியாளர்களுக்கு தாரை வார்க்கும் திட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய திராவிட அரசுகளும் ஒன்றிய அரசும் முழு மூச்சாக செயல்படுகிறது. நடந்து முடிந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் 75 விழுக்காடு மண்ணின் மக்களுக்கே வேலைவாய்ப்பு தனியார் துறையில் தருவோம் என்று அண்மையில் உள்ள திமுக அரசு வாக்குறுதி அளித்தது. அது பற்றி வாயே திறக்கவில்லை. வாக்கு வரும்போதெல்லாம் தமிழர்களாக அடையாளம் காட்டிக்கொள்வார்கள். தமிழர்களுடைய பணம் வேண்டும் போதெல்லாம் உலகத் தமிழர்களே உதவுங்கள் என்று கூக்குரல் இடுவார்கள். பணம் வந்துவிட்டால், அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் தமிழர்களை எல்லாம் திராவிடர்கள் என்று திசை திருப்புவார்கள். இந்த பசப்பு சொற்களை நம்பி இனியும் எந்த ஒரு தமிழனும் தமிழச்சியும் ஏமாறக்கூடாது. அதனை நன்கு உள்வாங்கி தெரிந்து கொண்டு உள் நுழைவு சீட்டு, அதாவது இன்னர் லைன் பெர்மிட் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் உள் நுழைவு சீட்டு முறையை உடனடியாக விரைந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். இது நமக்காக மட்டும் கேட்கவில்லை, இந்திய அரசு சட்டத்தின்படி இந்தியாவினுடைய வட மாநிலங்கள் பல மாநிலங்களில் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் கோருகிறோம் தமிழ் தேசியர்களாகிய நாங்கள். இதை செவிமடுத்து இதற்கு திமுக அரசு எந்த இசைவும் செய்யாது. காரணம், அவர்கள் தமிழர்களையே திராவிடர்கள் என்று போலியாக பேசி திரிவதனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அதனால் விட்டுவிட முடியாது. அவர்களுக்கு உரிய அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். திராவிட இயக்கங்கள், அமைப்புகள், திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழனும் தமிழச்சியும் இதை உணர்ந்து தெளிந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் அந்த திராவிட கருத்துக்களை புறக்கணித்து வெளியே வர வேண்டும். தமிழ் தேசிய களத்திற்கு வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் கட்சிகளோடு இணைந்து போராட வேண்டும். அப்போதுதான் தமிழருடைய நிலமும் மொழியும் நமது வளமும் இந்த மண்ணும் நமது நிலப்பரப்பும் இப்போது எஞ்சியுள்ள பகுதியையாவது நாம் காப்பாற்ற முடியும். அண்டை மாநிலத்திலிருந்து தண்ணி வரவில்லை. இந்த பக்கம் அண்டை மாநிலத்தில் கேரளா தமிழருடைய நிலப்பகுதியை தங்களுடையது என்று ஆக்கிரமிக்கிறது. கண்ணகி யாருடைய அடையாளம்? தமிழனின் அடையாளம். அந்த கண்ணகி கோயிலை எங்களுடையது என்று வரைபடத்தில் மாற்றிவிட்டது. இவ்வாறு தொடர்ச்சியாக எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருக்கடி கொடுத்து வருகிறது. யாருடைய துணையில்? இங்கு இருக்கக்கூடிய திராவிடம் என்று இருக்கக்கூடியவர்களுடைய துணையில் தான் இதை செய்கிறது. திராவிடம் வாய் ஒத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தசை ஆடாது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வது, ஒரே இனத்தவர்களாக இருந்தால் தாமும் நாம் எல்லாம் ஓர் இனத்தவர் என்ற புரிதல், அந்த தெளிவு, அந்த உணர்வு இருந்தால் திராவிடர்கள் இதற்கு கூக்குரலிடுவார்கள். ஆனால் அவர்கள் கூச்சலிடவே இல்லை. ஆக அவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் நிலத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்பதை, காலம் காலமாக அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை பல்வேறு தமிழ் தேசியர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை புரிந்து தெளிந்து தமிழ்நாட்டிற்கு உள்நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தை விரைவில் அரசுகள் முன்மொழியாவிட்டால் உடனடியாக நீதிமன்றமே முன்வந்து பொதுநல வழக்கு தொடுக்கும் வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள் முன்வந்து இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும்.